நேர கலப்பு கடை கூட்டிட்டு போனா. ஆமா கலப்பு கடை கூட்டி போய் என்ன கலப்பு? அது ஹோட்டல், ஹோட்டல் பழைய ஹோட்டல். ஆமா அதுதான் அப்பா கலப்பு கடை. அப்பா கலப்பு கடைன்னு தான் சொல்வாங்க. ஆமா இப்பமே ஹோட்டல். ஆமா மிஸ்டர் ரெண்டி. ஆமா டிபன் சென்டர். ஆமா நேர வயிறார சாப்பிட கூட்டிட்டு வந்தா. சரி சாப்பாடு முடிச்சு வந்தாச்சு. ஆமா அப்படி அரமனையில் வந்து கொண்டிருக்க கூடிய நேரம்தான். ஆமா நம்ம கள்ளிப்பணம் கொடுத்து ஆதரித்துள்ள சிறீமான் மன்னனாயி ராமராஜனுக்கு மன்னியனு. ஆமையா என்னைக்கு இந்த ராமராச அரமனையிலே மந்திரி பதவிக்கு வந்தாரோ ஆமையா அன்னையிலிருந்து இவருக்கு 1000 பொன் சம்பளம், 500 பொன் வகுமதி. சரி சரி இவ்வளவும் பணத்தை மொத்தமா ராமராசா கிட்ட கொடுத்தாச்சு. சரி பணத்தை மாசம் மாசம் சம்பளம் வாங்கவே இல்ல. ஆமா அப்படி இருக்கிற நேரம் என்னையா நடந்து கொண்டிருப்பதானால் ஏ மன்னவனே ராமராஜா தெரியுமா சொல்ல கேளுமானே ராமராஜா எங்களோட சொல்ல கேளும் தூணை காலமாக உங்களோட அரண்மனையில் தெரியா வேலை செய்த 1000 பொன் சம்பளம் 500 பொன் வகுமதி சம்பளத்தை கணக்கு பார்த்து சம்பளத்தை பார்த்து எனக்கு ஜல்தி அனுப்பி வையும் ஜல்தியாக அனுப்பும் ஐயா. ஏ மன்னவனே ராமராஜா ஆமா சம்பளத்தை கணக்கு பார்த்து ஜல்தியாக அனுப்பி வையும் சொன்னவாறு பார்த்தாரே ராமராஜா ஆரம் பிள்ளை முத்துப்பட்டா ஒன்னு சொல்ல கேளும் முத்துப்பட்டா மன்னனுட சொல் கேளும் தாயாருட அரண்மனைக்கு தமையனோடு சென்று விட்டு அம்மாவை பார்த்து விட்டு முறையாக என்னுடைய அரண்மனைக்கு மூடு வந்திடும் ஆமா என்றுதானே சொன்ன போதே ஆரிழைய என்னை என்ன சொல்லுவாரா மன்னவரே எஜமானே சம்பளத்தை தாரிராவோ சம்பளத்தை தாராவோ சொன்ன வேளையில என்ன வந்து சேருதானே ராமராஜா ராமராசமன்னன் முத்துப்பட்டா ஆமா என்னுடைய அரண்மனையில் ஆமா அதனால இது உரைக்கும் தருண வேளையில என்னுடைய உப்பை தின்று ஆமா எதிர்த்து கேள்வி கட்டதீனா ஆமா சகிலிய பெண்ணாளே அவது நிச்சயம்தான் வந்து சேரும் அக்கிலைய பெண்ணாடிலைய சாவுவது நெஞ்சையடார் சாவுவது நெஞ்சமாடு நல்ல பெட்டனுக்கு சாபம் அது கொடுத்த போது சாபம் அதை வாங்கி கொண்டு ஆரிழைய முத்து பழம் அங்கிருந்து வாரே அண்ணன் தம்பி வேறோ அண்ணன் தம்பி ஆளு வேற பெருமையோடு வாரமாகவே வரக்கூடிய நேரம் அப்படியானால் மருந்து பொருட்கள் வாங்கி வியாபாரம் பார்க்கணும். ஆமா அடி மருந்து பொருட்கள் சொன்னா சரி இஞ்சி ஏலம் சுக்கு கிராம்பு மிளகு திப்பிலி. ஆமா மிளகு திப்பிலி இதெல்லாம் மருந்து வகை பொருட்கள். ஆமா ஏலக்கா. ஆமா சரி என்ன ஏலக்கா யார ஏலம் போட பெரிய ஏலக்கா இஞ்சி மிளகு சுக்கு திப்பிலி இப்படி மருந்து பொருட்கள் மருந்து வகை பொருட்களை வாங்கி ஆறு ஆறு பொட்டனைத்தை கட்டினார்கள். தம்பி முத்துப்பட்டனை பார்த்து சொன்னாரா அப்பா பட்டார் தம்பி நாங்களும் மலையாளம் சென்று வியாபாரம் பார்த்து வருகிறோம்.
அதனால் முத்துப்பட்டா நீ அரமனை இருக்க வேண்டும். நாங்கள் ஆறு பேரும் வியாபாரம் பார்த்து விட்டு வருகிறோம் அப்படின்னா ஆரியும் முத்துப்பட்டன் இல்ல நானும் வருவேன். நாங்கள் செல்வதோ மலையாள கோணம் பெண்பரு தராட்சியம். ஏ தம்பி தம்பி முத்துப்பட்ட தமையனுட சொல்லை கேள். தம்பி தம்பி முத்துப்பட்ட தமையனுட சொல்லை கேள். அரமனையிலே வைத்து விட்டு சரி நேர வியாபாரம் பார்க்க ஆறு பேர் வந்தாங்க. ஆமா சற்று தூரம் வழி நடந்த உடனே ஆமையா தன்னை ஒரு தனிமையாக இருக்க முடியாத ஆரிய முத்துப்பட்டன் நேர தமிழ் மார்க்கு முன்ன போய் நின்று வழி மறிச்சார். சரி அண்ணா அப்பா பட்டா என்ன அதாவது நாங்கள் பிறந்ததும் ஏழு பேர் ஆமா கூட்டத்தான் இருந்தோம். சரி ஏதோ எனக்கு சற்று நேரம் போதாத காரணத்தினால் உங்களை பிரிந்து தாமராசா அரண்மனையிலே வேலை பார்த்தேன். அங்கும் நான் தனிமையாக இருந்து எனக்கு பலன் இல்லை. அதாவது எனக்கு வேல்காரர் வெடிக்காரர் வீரமணி சேவகர்கள் இப்படி ஏகப்பட்ட பேர்கள். எனக்கு தனிமையில் இருந்து பழக்கமே இல்லை. அதனால் நான் உங்களோடு வருகிறேன் என்று ஆரிய முத்துப்பட்டன் அப்பா பட்டனிடத்திலே சொன்ன உடனே பார்த்தார் அப்பா பட்டன். சரி நாம தம்பி விட்டுவிடப்படாது. ஏதோ சற்று காலம் போதாத காலத்துல இருவரும் பிரிந்து இப்ப தான் நாம சேர்ந்திருக்கோம். ஆகையினால ஆறு பொதிய பிரித்து ஏழு பொறியா கட்டிட்டாங்க. ஏழு பொதிகளாக கட்டினதான் கூடியிருந்து பிரித்து கட்டுனா அந்த இடத்துக்கு கூடுவாரைன்னு ஒரு பேர். அந்த பெட்டன்மார்கள் ஏழு பொதிகளாக கட்டி இங்கே வருகிறார்கள் ஐயா.
வானரம் சூழ்ந்த மலையது தண்ணில வானரம் சூழ்ந்த மலையது தண்ணில மாறாரே பட்டன் மாறுதல் கழமோ நம்மனையும் ஜர்வ செய்து
சேர்வை செய்தே கோலிங்கம் சேர்வை செய்தே செட்டநாதன் கேட்டபால சங்கிலி பூதத்தை பட்டன்மார்கள் ஒன்று கூடி பாலோடை தனை கடந்து அவாயோட கொட்டாரே வசலில அமையார் தெளமாயுட கொட்டாரத்தில் வந்து அமார் சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு அமையார் அன்றிரவு தங்கி சரி அடுத்த நாள் அதிகாலை பொழுது அமார் தாமிரபரணி நதிக்கரையில் தீர்த்தமாடி ஸ்தானபானம் முடித்து அமையார் நேர அம்மா பெட்டன்மார்கள் என்ன வரக்கூடிய நேரம் அம்மையா ஆரி முத்துப்பட்டன் உள்ளத்திலே நினைத்தாராம் என்னையா ஸ்தலத்திலே பெரிய ஸ்தலம் அம்மா அந்த சுரிமுத்து ஐயனாருடைய திருத்தலம் சரி சுரிமுத்து ஐயனாருடைய திருத்தலத்தில் அம்மா நாம வாழுங்கால வாழ்ந்து விட்டு அம்மையா நாளை மாண்டம் அடியக்கூடிய நேரத்தில் நேரத்தில் சுரிமுத்து ஐயனாருடைய வாசலில் நமக்கு நிலையம் கிடைத்தால் என்ன பெருமையாக இருக்கும் புதுமையாக இருக்கும் அம்மா என்ற ஆரிய முத்துப்பட்டன் உள்ளத்திலே நினைத்தார் நினைத்தார் உள்ளத்திலே நினைக்கும் பொழுது என்ன சுரிமுத்து ஐயனுடைய அருளால் அம்மா உச்சிக்கு மேல கெஜி கெஜி கெஜின்னு கெவிழி அடிக்கு அம்மா அப்ப ஆரிய முத்துப்பட்டன் மட்டில்லா ஒரு மனமகிழ்ச்சி கொண்டா சரி ஏனென்றால் பட்டன் பச்சி சாஸ்திரம் தெரிஞ்சவர் கவிழி சாஸ்திரம் அறிந்தவர் ஆமா சுரிமுத்து ஐயரே நமக்கு நேரில் வந்து மனமகிழ்ந்து வரமளித்துள்ளா ஆமையா என்று நினைத்து கொண்டு சரி ஆரிய முத்துப்பட்டன் ஆமா அப்பா பட்டர் குப்பா பட்ட அண்ணன் தம்பிமார்கள் அனைவரும் ஆமையா அவர்கள் எங்கே வருகிறார்கள் எங்கையா அந்த பட்டன்மார்கள் ஒன்று கூடி ஆமா ஐயா பட்டன்மார்கள் வந்து வகையோடு தாமரித்தார்கள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பட்டன்மார்கள் ஒன்று கூடி சிங்கப்புறம் அந்த வேதிகர்கள் வீதியில் வாடகைக்கு வீடமர்த்தி யோடு தாமரைத்தருண வேளையில் பட்டன்மார்கள் ஒன்று கூடி இரவு தங்கி எல்லா தங்கி தங்கியல்லோ
அந்த வேதிகர் வீதியில் வாடகைக்கு வீடு வாங்கி வகையோடு தாமரித்து தானபானமெல்லாம் முடித்து அன்றிரவு தங்கினார்கள். அது தரண வேளையில் அரண்மனையிலே தங்குகிற நேரம் அன்று இரவு படுத்துறங்கும் நேரத்தில் நமது ஆரிய முத்துப்பட்டம் ஒரு கனவு கண்டார். என்ன கனவு கண்டார் தெரியுமா? சரி, அன்றிரவு படுத்திருக்கிற வேளையில் கனவு கண்டார். என்ன கனவு கண்டார்? கனவு கண்டான் பட்டன், கனவு கண்டான், கனவு கண்டான் பட்டன், கனவு கண்டான். இப்பேற்பட்ட கனவு கண்டு அன்றிரவு தங்கி அடுத்த நாள் அதிகாலை பொழுது தானபானமெல்லாம் அடித்து விட்டு அப்பா பட்டரை அழைத்து, அண்ணா அப்பா பட்டா, நானோ 108 திருப்பதி, திருப்பதி 1008 சிவதலங்கள், சரி, அத்துணையும் சுத்தி பார்த்து வரப்போகிறேன். அதனால் எனக்கு வரமளிக்க வேண்டும் என்பதாக
சரி ஆரி முத்துப்பட்டன் கேட்டார் ஆமா உடனே அப்பா பட்ட சொன்னாரா சரி தம்பி முத்துப்பட்டா ஆமா 108 திருப்பதி 1008 சிவதலங்கள் சரி சுத்தி வருதுன்னு சொன்னா சும்மா சாமானிப்பட்ட நேரமும் காலமும் ஆகுமா ஆமா அதனால் ஆமா தம்பி முத்துப்பட்டா அதனால் நமது ஊருக்கு அருகாமை இருக்கிறது பாபநாசம் நமது பாபநாசத்திலே சென்று பாபநாசநாதனையும் பாவ உலகாலை சேர்வை செய்தால் 108 திருப்பதி 1008 சிவதலங்கள் சென்று வந்த மகிழ்வி கிட்டும் என்பதாக அப்பா பட்டர் தம்பியாகி முத்துப்பட்டருக்கு சொன்னவுடனே ஆட்டம் என்று சம்மதித்துக் கொண்டிருக்க அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துடா அப்பா பட்ட சொன்ன முத்துப்பட்டன் ஆட்டம் என்று சம்மதித்து போக வேணும் கட்டவெட்டி துறை கருமாமுட்டு அருகாமையில் வந்து ஆறிழையே முத்துப்பட்டம் அள்ளி மணல் குமித்தார் அரணை போல் இங்கு வைத்து சேர்த்து மணல் குமித்தார் சிவனை போல் இங்கு வைத்து கூட்டி மணல் குமித்தார் கடவுளை போல் இங்கு வைத்து ஆறிழையே முத்துப்பட்டம் அரகரா சிவ சிவா சிவ சம்போ மகாதேவா என்று ஆண்டவனாகி சிவபெருமானை உள்ளத்திலே நினைத்து ஆரிய முத்துப்பட்டம் பகாண்டவனை எண்ணி பட்டனும் பூஜையில் அமர்ந்தார் பூஜையிலே அமர்ந்து கொண்டிருக்க அங்கு என்ன நடக்கிறது ஐயா நாட்டிலேயோ நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு நாட்டிலேயோ நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமழ ஒழிய நாடு குளிந்ததண்டல் வீழும் நாடு வாட மழ பொழியும் நாடு குனிந்த தண்டல் வீசும் நாடு ரமசிங்க உறவேதி கர்வீதியில ரமசிங்க உறவே